சுர்ஜித்காக பலரும் அவங்களோட வேண்டுதலை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த மத பேதமும் இல்லாம எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சுர்ஜித் மீண்டு வரணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பல பிரபலங்களும் அவங்களோட பிரார்த்தனைகளை சுர்ஜித்காக பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில பிக்பாஸ் செலிபிரிட்டிஸ்ல சில பேரும் சின்னத்துறை நடிகர்களும் அவங்களோட பிரார்த்தனைகளை அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல பகிர்ந்திருக்காங்க. அந்த விஷயங்களை இப்போ பார்க்கலாம். பிக்பாஸ் செலிபிரிட்டியான சாக்ஷி அகர்வால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல சுஜிதா பத்தி ரொம்ப கவலையோட பேசியிருக்காங்க. வணக்கம். சுஜித்னு ஒரு 2 வருஷம் குழந்தை, 2 நாள் முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு போர்வெல் கெனால மாட்டிக்கிட்டான் கேள்விப்பட்டுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் சுஜித்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா சுஜித் கண்டிப்பா வருவாருன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் சுஜித் வருவாருன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் இது திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஐ ப்ரே ஃபார் சுஜித். சுஜித் திருப்பியும் கண்டிப்பாக வருவார். வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நேத்து மீரா அவங்களோட கோபத்தை கவர்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டா பதிவு செஞ்சாங்க. அப்புறம் தர்ஷன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டு அவரோட பிரேயர்ஸ் சுர்ஜித்காக பதிவு செஞ்சாரு. அடுத்து சேரன், சிறுவனை மீட்கிற பணி 51 மணி நேரமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பலரும் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அந்த சிறுவனுக்கான பிரார்த்தனைய அதிகரிப்போம், நல்லபடியா அவனை உயிரோட மீட்டணும் அப்படின்னு வேண்டிப்போம் அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வாணி ராணி சீரியல் மூலமா பிரபலமான அருண்குமார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ மூலமா சுஜித்கான பிரேயர்ஸ் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த 2 வயசு குழந்தை சுஜித் போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படியாச்சும் நாளைக்கு காலைக்குள்ள அந்த குழந்தை உயிரோடு அவங்க அம்மா கிட்டே போய் சேரணும். நம்ம எல்லாம் கண்டிப்பாக இதுக்காக ப்ரே பண்ணிப்போம்மா. சின்சியர் ப்ரேயர்ஸ். அந்த குழந்தை மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போகணும். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி திஸ், நான் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு, லைக் ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் வீடியோ எதுக்குன்னா, நம்ம வீட்டில் இல்லை வீட்டு பக்கத்தில் நம்ம குழந்தைங்கன்னு இல்லை எந்த குழந்தைங்க விளையாடுறாங்களோ அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த இடத்த சுற்றி என்னென்ன ஆபத்து இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்து அதை சரிப்படுத்தக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஏதாவது மேன்ஹோல், ட்ரைனேஜ், ஏதாவது பள்ளம், குழி, இந்த மாதிரி கிணறு, குழி எது இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரிப்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அரசியல். வீடியோ பார்த்திருப்பீங்க. சுர்ஜித்தை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது உயிரோட மீட்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லார் மத்தியிலையும் அதிகமாகவே இருக்கு. சுர்ஜித்துக்கான உங்களோட பிரார்த்தனைகளை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.